விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் தேன்மொழி பிஏ. ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்காக ஆசைப்பட்டு அருள் தேன்மொழியை காதலிப்பதா சொல்லி ஏமாற்றி திருமணமும் பண்ணிக்கிறாரு. அருள் தன்னை காதலிக்கல அப்படிங்கிற உண்மை தேன்மொழிக்கு தெரிய வர ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுல அருளோட பாட்டி தான் ரொம்பவுமே மும்மரமாக இருக்காங்க. பாட்டியோட பெயரில் சொத்து இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு கனகவேல் 20 லட்சம் கடன் வாங்கி மீண்டும் அதை 2 நாளில் கொடுத்துடுறாரு. ஆனாலும் மேலும் 2 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு வரதன் வீட்டில் வந்து தகராறு செய்ய தேன்மொழி தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி துரத்தி அடிக்கிறாங்க. அருளோட மனசுலையும் ஒரு இடத்தையும் பிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் தேனோட தங்கை தமிழ் வேலை செய்கிற இடத்துல சண்முகம் சுகுமார் செய்கிற தவறுகளை தனது மூத்த அதிகாரியான அரவிந்த் கிட்ட சொல்லிடுறாங்க. கோபத்தில் இருந்த ரெண்டு பேரும் அரவிந்த் வீட்டில் அவங்களோட அத்தை கிட்ட தமிழ் அரவிந்த் ரெண்டு பேரையும் இணைச்சு தப்பாக பேசுகிறாங்க. இதை கேட்ட அரவிந்த் கோபத்தில் ரெண்டு பேரையுமே திட்டுறாரு. தேன்மொழி அருள் ரெண்டு பேருக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் ஏற்பட்டு காதல் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே தேன்மொழி அருளுக்கு காதல் ஏற்பட அதே நேரத்தில் தேனோட தங்கை தமிழுக்கு தனது அதிகாரி அரவிந்த் மேலே காதல் ஏற்படுது. தேனுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பயிற்சிக்காக அழைப்பு வந்திருக்கு. அவங்க சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே அவங்க கூட வர்றதுக்கு முன் வரலை. அருளோட தாயும் அவங்களுக்கு ஒரு உதவி கூட செய்யலை. அருளை அவங்க கூட அனுப்பிவிடக்கூடாது அப்படின்னு அருளை கொடைக்கானலுக்கு அனுப்பிடுறாங்க. தேன்மொழி என் கூட வரணும்னு கேட்குறாங்க. ஆனாலும் அருள் என்னால் வர முடியாது அப்படின்ட்டு கொடைக்கானலுக்கு போகிறாரு. வருத்தத்தோடு போகிற தேன்மொழி பஸ்ஸையும் தவற விட்டுட்டு தன்னந்தனியாக நின்றுட்டுருக்கப்போ திடீர்னு அருள் அங்கே வராரு. அவரை பார்த்த ஆனந்தத்தில் குதிக்கிறாங்க தேன்மொழி. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியாக சென்னைக்கு போகிறாங்க. பைக்கில் போகும்போது தேன்மொழியோட பேக்கு கீழே விழ அருளோட சட்டையை போட்டு மாடனாக மாறி அருள் மனசை கொள்ளையடிச்சிட்றாங்க தேன்மொழி.